இஸ்லாத்துக்கும் மகாபாரதத்திற்கும் உள்ள மறுக்க முடியாத தொடர்புகளை ஏற்கனவே வெளியிட்டுள்ளேன். அந்த விடயத்தின் ஊடாக அல்லாஹ் என்பது ஈசாதான் என்றும், இஸ்லாம் என்ற பெயரே ஈசா என்ற சித்தனின் பெயரால் உண்டானது என்றும் வேற்றுள் ஆய்வு வழி நிறுவியுள்ளேன். ஈசா பிளஸ் லாமா ஈசலாமா இசலாமா இஸ்லாம். மேலும் முஸ்லிம், மஸ்ஜித், ரம்ஜான், ஹிஜாப், ஹலால், நிக்கா போன்ற இஸ்லாத்தின் கலைச்சொற்களுக்கு எந்த ஒரு முஸ்லீமுக்கும் வேர்ச்சொல் ஒழி பொருள் தெரியாது. இஸ்லாத்தின் கலைச்சொற்களை பற்றி ஒரு சிறப்பு விடயம் பிறகு செய்கிறேன். தமிழுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்பை விவரிக்கவே மேற்கூறியவற்றை சொன்னேன். இப்போது முருகனுக்கும் இஸ்லாத்துக்குமான தொடர்பை முன்மொழிந்து இந்த விடயத்தின் மூலமாக அதை நிறுவவும் செய்கிறேன். இதை பற்றித்தான் இந்த விடயத்தில் அலசப்போகிறோம். இஸ்லாம் மார்க்கம் பச்சை வண்ணத்தோடு பின்னி பிணைந்துள்ளது நாம் அனைவரும் அறிந்ததே. ஜுடாயிசத்திற்கும் கருப்பு வண்ணத்திற்குமான தொடர்பை ஆதி தெய்வமான காளியின் வழி ஏற்கனவே விவரித்துள்ளோம். கிறித்துவத்திற்கும் வெண்ணிறத்திற்குமான தொடர்பை விரைவில் வெளியிடுவோம். தற்போதைக்கு நமது சிந்தனை பச்சை வண்ணத்திற்கும் இஸ்லாத்துக்குமான தொடர்பு பற்றியதே. இந்த தொடர்புக்கு பச்சை மனிதன் என்றழைக்கப்படும் அல் கிதிர் என்ற மரணமில்லா பெருவாழ் வைத்திய தூதர் மூலமாக சிலர் காரணம் கூறலாம். ஆனால் அதற்கு மேல் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏனெனில் இஸ்லாத்தின் சிறப்பு வழிபாட்டு தினமாக வெள்ளிக்கிழமை தெரிவு செய்யப்பட்டதின் காரணத்தை நாம் வினவினால் எந்த ஒரு முஸ்லீமிற்கும் உண்மை காரணம் சொல்ல தெரியாது. தமிழர்கள் மட்டுமே இதற்கு விடை காண முடியும். விடையறியும் பயணத்தை இப்போது தொடங்குவோமா? முருகனே உலகின் முதல் உழவன் என்ற விடயத்தை ஏற்கனவே வெளியிட்டுள்ளேன். ஆம், முருகனே உலகின் முதல் உழவன். முருகன் இலங்கையைச் சேர்ந்தவராக இருந்ததால் ஆதி இலங்கையிலேயே உலகின் முதல் விவசாயம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். இலங்கையில் அவர் எங்கே முதன் முதலில் விவசாயம் தொடங்கியிருப்பார்? அவர் விவசாயம் தொடங்கியதை நினைவு கூறும் விதமாக அந்த பகுதியில் ஒரு கோயில் இருக்க வேண்டும் அல்லவா? ஆம், அப்படி ஒரு கோயில் இன்று வரை பயன்பாட்டில் உள்ளது. அது கதிர்காமம் முருகன் கோயில். இந்த இடத்தில்தான் முருகன் விவசாயம் தொடங்கியிருக்க வேண்டும் என்று எப்படி சொல்கிறேன்? கதிர் என்ற தமிழ்ச்சொல் விளைந்த திணை நெல் போன்ற கதிர்களை குறிக்கிறது. காமம் என்றால் மக்கள் அன்போடு கூடி வாழும் இடம் என்று பொருள். எனவே கதிர்காமம் என்பது முருகன் முதன் முதலாக விவசாயத்தை தொடங்கியதை குறிக்கும் பகுதி. திருநெல்வேலி என்ற இடத்திலேயே இந்தியாவில் முதன் முதலாக நெல் விவசாயம் தொடங்கியது என்று மகாபாரத ஆய்வின் மூலமாக நிறுவியுள்ளேன். அதேபோல கதிர்காமம் என்ற பகுதியிலேயே மனித வரலாற்றில் முதன் முதலாக விவசாயம் தொடங்கப்பட்டது. முருகன் பயிரிட்ட முதல் பயிர் திணைதான். அதனால்தான் விவசாயத்தின் வெற்றி விழாவான கார்த்திகை தீபத்தன்று திணையால் செய்யப்பட்ட மாவிளக்கு முருகனுக்கு படையல் செய்யப்படுகிறது. மேலும் முருகன் பயிரிட்ட முதல் பயிர் என்பதை குறிக்கும் விதமாக பெரும்பாலான முருகன் கோயில்களில் இனிப்பு சேர்ந்த திணை மாவு பெருஞ்சாற்றமாக, அதாவது பிரசாதமாக மக்களுக்கு வழங்கப்படுகிறது. முருகன் பயிரிட்ட இன்னும் ஒரு முக்கிய பயிர் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கிற்கு இந்த பெயர் விவசாய தெய்வமான வள்ளியின் பெயராலேயே சூட்டப்பட்டது. விவசாய தெய்வமான பச்சையம்மாளுக்கான கோள் வெள்ளி. இந்த வெள்ளிதான் வள்ளியாக மருவி பச்சையம்மாளின் மற்றும் ஒரு பெயரானது. முருகனே உலகின் முதல் விவசாயி என்பதை வரலாற்றில் பதிய வைக்கவே விவசாய தெய்வமான இந்த வள்ளி முருகனின் மனைவியாக உருவகப்படுத்தப்பட்டார். உண்மையிலேயே முருகன் திருமணமானவரா என்பது கூட நமக்கு உறுதியாக தெரியாது. மேலும் முருகனே ஆசீவகத்தை தோற்றுவித்தவர் என்பதை குறிக்கவே தெய்வானை என்ற பெயரில் சரஸ்வதி அவருக்கு இன்னுமொரு மனைவியாக உருவகப்படுத்தப்பட்டார். அதற்கான சான்றை பிறகு வெளியிடுகிறேன். இப்போது முருகன் வள்ளிக்கிழங்கும் பயிரிட்டார் என்பதற்கு ஆதாரம் தேடுவோம். இந்த விடயத்திற்கான கட்டுரையை தயாரித்து கொண்டிருந்த போது ஒரு எதிர்பாராத நேர்ச்சியாக அமெரிக்காவிலிருந்து திரு பாலச்சந்திரன் அவர்கள் நியூசிலாந்து பற்றிய ஒரு விடிய இணைப்பை எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த விடியம் மூலமாக நியூசிலாந்துக்காரர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை குமரா என்று அழைக்கின்றனர் என்பதை அறிந்தேன். முருகனின் மனைவியான வள்ளியின் பெயரால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அழைக்கப்படுவதால் முருகன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பயிரிட்டிருக்க வேண்டும். அதனால் முருகன் குமராவென்றும் அழைக்கப்படுவதால் விந்தையாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கையே நியூசிலாந்துக்காரர்கள் குமரனின் பெயரால் அழைத்தனர். நியூசிலாந்துக்காரர்கள்
தென்னமெரிக்காவின் பெரு தேசத்திலிருந்து புறப்பட்டு ஈஸ்டர் தீவில் குடியேறி அங்கு நெடுநாள் வாழ்ந்து பிறகு 700 வருடங்களுக்கு முன்புதான் நியூசிலாந்தில் குடியேறினர். நியூசிலாந்துக்காரர்கள் தாங்கள் தென்னமெரிக்காவின் பெரு தேசத்திலிருந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை தம்மோடு கொண்டு வந்ததாக சொல்கின்றனர். மாயன்களும் தமிழர்களே என்பதை இரண்டு விடயங்கள் மூலமாக ஏற்கனவே நிறுவியுள்ளேன். தென்னமெரிக்க பெரு தேசத்து மக்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை குமார் என்றே அழைத்தனர். எனவே முருகன் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை பயிர் செய்தார் என்று அறிந்திருந்த ஆதித்தமிழர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை குமாரா என்றும் காமோட்டி என்றும் முருகனின் பெயரால் அழைத்தனர். சர்க்கரை வள்ளிக்கிழங்கிற்கு முருகனின் மனைவியான வள்ளி என்ற விவசாய தெய்வத்தை கொண்டு பெயரிடப்பட்டதும் அதுவே பாலினீசியாவிலும் அமெரிக்க பகுதியிலும் குமரா என்று முருகனின் பெயரால் அழைக்கப்படுவதும் முருகன் பயிரிட்ட முக்கிய பயிர் வள்ளிக்கிழங்கு என்பதை உறுதி செய்கிறது. இந்த உண்மைகள் முருகன் விவசாய தொழில்நுட்பத்தை தொடங்கினார் என்பதை மறுக்கவியலா வண்ணம் நிறுவுகின்றன. ஆக முருகன் விவசாய தொழில்நுட்பத்தை கண்டறிந்ததால் அவர் பச்சை மனிதன் என்றும் அழைக்கப்பட்டார். அதே காரணத்தின்படி தினை நெல் கதிர்களின் பெயரால் முருகன் கதிர் என்றும் கதிர்வேலன் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த கதிர்தான் இஸ்லாத்தில் அல் கதிர் என்று அழைக்கப்படுகிறார். இது தொடக்கத்தில் அல் கதிர் என்று அழைக்கப்பட்டு பிறகு கால ஓட்டத்தில் அல் கிதிர், அல் கதிர், அல் கிசிர் என்றெல்லாம் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் அழைக்கப்படுகிறார். முருகன்தான் இந்த அல் கிதிர் என்று நிறுவும் வண்ணமாக கதிர்காம முருகன் கோயிலிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் அல் கிதிர் மசூதி உள்ளது. இந்த அல் கிதிர் தான் குரானில் குறிக்கப்படுவதும் ஹதீத்தில் சொல்லப்படுவதுமா என்று நீங்கள் ஐயப்படலாம். ஆம், இந்த அல் கிதிர் தான் இஸ்லாம் சொல்லும் அல் கிதிர். இது எப்படி எனக்கு உறுதியாக தெரியும்? மனித வாழ்க்கை ஆன்மீகம் சார்ந்த சிறப்பு செய்திகளை அறிய அல் கிதிரை தேடி மோசஸ் பயணப்பட்டார் என்றும் அவர் அல் கிதிரை 2 கடல்கள் சந்திக்கும் இடத்தில் உள்ள தீவில் சந்தித்தார் என்றும் குரான் சொல்கிறது. குரான் இந்த கடல்களின் பெயர்களை சொல்லவில்லை என்றாலும் அவை அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவுமே. அவை சந்திக்கும் இடத்திலேயே இலங்கை தீவு உள்ளது. இந்த இலங்கையிலேயே கதிர்வேலனாகிய முருகனுக்கும் அல் கிதிருக்கும் கதிர்காமம் என்ற ஊரில் ஒன்றுக்கொன்று பக்கத்திலேயே கோயிலும் மசூதியும் முறையே உள்ளன. அல் கிதிர் என்பது முருகனைத்தான் குறித்தது என்பதை நிறுவ இன்னும் ஒரு சான்றாக ஈரானில் கும் பகுதியில் உள்ள மசூதியை எடுத்துக்கொள்வோம். இந்த வித்தியாசமான அல் கிதிர் மசூதி ஒரு குன்றில் அமைந்துள்ளது. இது கடந்த 3000 ஆண்டுகளாக முகமதுவின் இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்திலிருந்தே தொடர்ந்து புழக்கத்தில் உள்ள மசூதி என்கிறார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற சொல் வழக்கு தமிழில் உண்டு. எனவே குமரனை குறித்த இந்த அல் கதிர் மசூதியை வைத்துத்தான் இந்த இடத்திற்கு கும் என்று பெயர் வந்திருக்க வேண்டும். பாலஸ்தீனத்தில் சாக்கடலுக்கு எதிரில் உள்ள குமரன் மலையில் உள்ள குகைகளில் ஈசுனீஸ் என்று அழைக்கப்பட்ட சித்தர்கள் கிறித்து காலத்திற்கு முன்பு வசித்தனர். அந்த மலைக்கு முருகனின் பெயராலேயே குமரன் ஹில்ஸ் என்று பெயரிடப்பட்டது. அதே போலவே ஈரானிய கும் பகுதியும் அங்கு மலை மீதுள்ள குமரன் வழிபாட்டு தலத்தை வைத்தே பெயரிடப்பட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே யாசிதிகள் என்ற குர்திஷன மக்கள் இன்றும் முருகனை வழிபடுவதை யாசிதிர் லீஜின் அண்ட் இட்ஸ் தமிழ் கனெக்ஷன் என்ற ஆங்கில விழியம் வழியாக விவரித்துள்ளேன். இம்மக்கள் துருக்கி, சிரியா, ஈராக், ஈரான் நாடுகளால் கூறு போடப்பட்ட நாடற்ற இனம். ஜோவானா பலனி என்ற டேனிஷ் குர்திஷ் பெண் ஐஎஸ்ஐஎஸுக்கு எதிராக குர்திஷின மக்களை காக்க போரிட்டவர். அவர் பெயரில் உள்ள பழனி என்னும் சொல் குர்திஷின மக்களின் முருக வழிபாட்டை பறைசாற்றும். திரு பாலச்சந்திரன் அவர்கள் ஈரானிலேயே பழனி என்ற சிற்றூர் உள்ளதை எனக்கு எழுதியிருந்தார். அனத்தோலியா, குர்திஸ்தான், துருக்கி என்பவை தூய தமிழ் சொற்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். இவ்வாறாக ஈரான் பகுதி சான்றின்படியும் அல் கிதிர் என்பது முருகனையே குறித்தது என்று கண்டோம். இன்னும் ஒரு சான்றாக உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்ட் என்ற இடத்தில் அல் கிதிர் மசூதி உள்ளது. சமர்கண்ட் என்ற இடத்தின் பெயர் எதை குறிக்கிறது? சமர் என்றால் சண்டை என்று பொருள். முருகனும் ஒரு போர்க்கடவுள். கந்து என்பது கந்தன் எனும் முருகனின் இன்னும் ஒரு பெயர். எனவே சமர்கண்ட் என்பது முருகனையே குறிக்கிறது. அதனால் அங்குள்ள அல் கிதிர் மசூதி முருகனையே குறிக்கிறது. இப்போது நீங்கள் காண்பது ஈராக் மோசூல் பகுதியில் உள்ள அல் கிதிர் மசூதி. இது ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தால் இடிக்கப்படுவதற்கு முந்தைய காட்சி.
இப்போது நீங்கள் காண்பது இடிக்கப்பட்ட பிறகான காட்சி. துருக்கியிலும் சமண்டாக் என்ற இடத்தில் ஒரு அல்கதிர் மசூதி உள்ளது. ஜெருசலத்திலும் குபத் அல்கதிர் என்ற இந்த வழிபடுதளம் உள்ளது. இவற்றிலிருந்து இஸ்லாத்தின் அல்கதிர் என்பது போர்க்கடவுளும் விவசாய கடவுளுமான பச்சை மனிதன் எனப்பட்ட முருகனே என்று நிறுவியுள்ளோம். இஸ்லாமியர்களும் அல்கதிர் என்பவர் பச்சை மனிதன் என்றே சொல்கின்றனர். சஹி அல் புகாரி, அல்கதிர் ஒரு வெண்ணிற தரிசு நிலத்தில் அமர்ந்தாலும் அது பயிர் செழிக்கும் பச்சை நிலமாகிவிடும் என்கிறது. எனவே அல்கதிர் என்றால் பச்சை என்றும் பயிர் என்றும் இஸ்லாமே சொல்லுகிறது. எனவே இஸ்லாமிய தரப்புகளும் அல்கதிர் ஒரு விவசாயி என்றே நிறுவுகின்றன. இப்போது அல்கதிர் இஸ்லாத்தில் உள்ளடங்கிய ஆச்சரியத்தை நாம் அலச வேண்டும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரத போரில் தோற்று அகதிகளாக வெளியேறிய தமிழக மலைக்குறவர்களின் வம்சாவளிகளான அரேபியர்களால் உருவான மதமே இஸ்லாம். ஆனால் அன்றைய தமிழக மலைக்குறவர்களுக்கும் முருகனுக்கும் தொடர்பில்லை. ஏனென்றால் இன்றும் கேரள மலைக்குறவர்கள் முருகனை வழிபடுவதில்லை. எனவே இவர்களின் வம்சாவளியான முகமது அவர்களுக்கு அல்கிதிராகிய முருகனை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சுமேரியாவிலிருந்து அரேபியாவிற்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்த முகமது அவர்களின் நண்பர்களுக்கு அல்கதிர் தெரிந்திருந்தது. மத்திய கிழக்கு நாடுகளில் முகமது காலத்திற்கு முன்பே அல்கதிர் பற்றிய அறிமுகம் இருந்தது என்பதற்கு ஏற்கனவே சான்றுகள் கொடுத்துள்ளேன். எனவே முகமது அவர்கள் தனது சுமேரிய பகுதி நண்பர்களின் ஊடாக அல்கதிர் பற்றி அறிந்திருந்தார். சரி, இப்போது அடுத்த கேள்வி என்னவென்றால், சுமேரியர்களுக்கு அல்கதிர் பற்றி தெரிந்தது எப்படி என்பதே. 7000 வருடங்களுக்கு முன்பு இந்திய ராமனுக்கும் இலங்கை ராவணனுக்கும் ராமாயணம் என்ற பெரும் போர் நிகழ்ந்தது. அந்த போரில் தோற்ற இலங்கையர்கள் அகதிகளாக கப்பல் வழி சென்று மெசபத்தோமிய பகுதியில் குடியேறினர். முருகன் போர்க்கடவுள் என்பதாலும் முருகன் விவசாயம் கற்பித்தார் என்பதாலும் அவரின் வம்சாவளிகளான இந்த அகதிகள் நவீன போர் உத்திகளையும் விவசாய தொழில்நுட்பத்தையும் தம்முடனே எடுத்து சென்றனர். சமர் என்றால் யுத்தம் என்பதிலிருந்து மெசபத்தோமிய பகுதியில் குடியேறியவர்கள் சமர், சுமர், சுமேரியர் என்று அழைக்கப்பட்டனர். விவசாயத்தில் தேர்ந்த சமூகம் கலாசாரத்திலும் தேர்ந்திருக்கும். இயல்பாகவே சுமேரியர்கள் விவசாயத்தையும் கலாசாரத்தையும் மெசபத்தோமிய பகுதிக்கு இலங்கையிலிருந்து கொண்டு வந்தனர். விவசாயம் கலாசாரத்தோடு அவர்கள் தங்களின் கடவுளரையும் கொண்டு வந்தனர். அந்த கடவுளரில் ஒன்றுதான் இலங்கையின் விவசாய கடவுளான கதிர், கதிர்வேலன் எனப்படும் அல்கதிர். இப்படியாகத்தான் அல்கதிர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அறியப்பட்டார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அல்கதிருக்குமான தொடர்பை கண்டுவிட்டோம். இப்போது அல்கதிர் குரானில் இடம்பெற்ற விதத்தை ஆய்வு செய்வோம். இறை தூதுவரான கேப்ரியல் தான் முகமது அவர்களுக்கு குரானை அருளினார். யார் இந்த தூதுவர் கேப்ரியல்? அவரது மூலத்தை இப்போது ஆய்வு செய்வோம். சுமேரியர்கள் உண்மையில் இலங்கை தமிழர்களே என்றும் போர் அகதிகளான அவர்கள் தங்களோடு தங்களின் கடவுளரையும் கொண்டு வந்தனர் என்றும் அந்த கடவுளரில் ஒன்றே அல்கதிர் என்றும் ஏற்கனவே கண்டோம். அப்படியெனில் ஏனைய கடவுளர்கள் யார்? சிவனும் காளியும் நீரூழிக்கு முந்தைய கடவுளராதலால் அவர்களும் இலங்கையரின் கடவுளரே. ஆனால் நீரூழிக்கு பிறகு முருகன், கந்தன், குமரன், வேலன், கதிர்வேலன், குகன் என்றெல்லாம் நாம் அழைக்கும் ஒரு மனிதன் இலங்கையில் தோன்றி நீரூழிக்கு பிறகான தமிழ் சமூகத்தில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தார். எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தார்? இந்த விடயத்தோடு சம்பந்தமுள்ள அவரது பங்களிப்புகளை மட்டும் இங்கு பட்டியலிடுகிறேன். 1. சித்தர்கள் ஆதிகால விஞ்ஞானிகள். மக்கள் தங்களின் நலன்களுக்காக இந்த சித்தர்களை சார்ந்து வாழ்ந்தனர். அந்த வாழ்க்கையை முருகன் ஆசீவகம் என்ற பெயரால் வகைப்படுத்தினார். ஆசீவகத்தின் சின்னங்களாக யானையையும் தாமரையையும் அவற்றின் தன்மைகளை கொண்டு முன்மொழிந்தார். 2. அவரது காலத்தில் 7 வான்கோள்கள் அறியப்பட்டிருந்தன. தானே ஒரு பெண்ணியவாதி என்ற முறையில் 7 தத்துவார்த்த பெண் தெய்வங்களை, ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் பல அம்சங்களில் ஒன்றையும், 7 கோள்களில் ஒன்றையும், 7 ஆசீவக வண்ணங்களில் ஒன்றையும் உருவகப்படுத்தும்படி படைத்தார். அவற்றை 7 நாயகிகள் என்று அழைத்தார். அவை தற்போது 7 கன்னிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. காளி என்பது போரையும் அழிவையும் குறித்தது.
பச்சையம்மா விவசாயத்தை குறித்தது. சரஸ்வதி கல்வியையும் ஞானத்தையும் குறித்தது. காவிரியம்மா என்பது நிர்வாண நிலையான முக்தி நிலையை குறித்தது. மூன்று, மனிதகுல வரலாற்றில் முதன் முதலாக விவசாய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தார். நான்கு, விவசாயத்தை செயல்படுத்திய அதே வேகத்தில் போர்க்கலைகளையும் கண்டறிந்தார். விவசாயிகளான தனது மக்களையும் கடும் உழைப்பால் அவர்கள் சேர்த்த செல்வத்தையும் கலாசார வளர்ச்சி பெறாத கொள்ளை கூட்டத்திடமிருந்து காக்கவே போர்க்கலைகளை வளர்த்தெடுத்தார். அதனாலேயே அவர் போர்க்கடவுளாகவும் அறியப்பட்டார். ஐந்து, விவசாயத்தை உருவாக்கிய அவர் விவசாயத்திற்கு மிக அவசியமான சூரியமான நாட்காட்டியையும் உலகில் முதன் முதலாக வெளியிட்டார். அதற்கு முன்பு சிவன் காலத்திலிருந்தே சந்திரமான நாட்காட்டியே புழக்கத்தில் இருந்தது. மேற்கூறியவற்றின்படி மெசபத்தோமியாவில் குடியேறிய இலங்கை தமிழர்கள் தம்மோடு கொண்டு சென்ற தெய்வங்கள் சிவன், காளி உட்பட முருகனும் முருகன் உருவாக்கிய ஏழு தெய்வங்களும் தான். இந்த ஏழு பெண் தெய்வங்கள் தான் பிற்காலத்தில் அனுநாக்கி என்று அழைக்கப்பட்டன. ஏழு நாயக்கி, ஏழு நாயக்கி, ஏனு நாயக்கி, எனுநாக்கி, அனுநாக்கி என்று ஏழு நாயகி என்ற பெயரே அனுநாக்கி என்றானது. இந்த ஏழு அனுநாக்கிகளே பிற்காலத்தில் ஜுடாயிசம், கிறித்துவம், இஸ்லாம் மதங்களின் ஏழு ஏஞ்சல்களாக உருவெடுத்தன. இந்த ஏழு நாயகிகள்தான் அப்ரஹாமிக் மதங்களின் ஏழு ஏஞ்சல்களாக மாறின என்பதை நிறுவ மிக முக்கியமான மூன்று ஏஞ்சல்களை மட்டும் இங்கு விவாதிக்கிறேன். ரஃபேயல், தீர்ப்பு வழங்கும் ஏஞ்சல். ராவு பிளஸ் எல், ராவு எல், ராஃபு எல், ரஃபேயல். எல் என்றால் தெய்வம், ராவு என்றால் இரவு. எனவே ரஃபேயல் என்பது இரவு தெய்வமான காளி. இவள் கொடியவர்களை தண்டித்து நல்லவரை காப்பவள். மைக்கேல், இது பசிபோக்கும் ஏஞ்சல். மச்சும் பிளஸ் எல், மச்சையல், மக்கையல், மைக்கையல், மைக்கேல். மச்சம் என்றால் மீன். ஆனால் மைக்கேல் மீனை மட்டுமல்ல விவசாயத்தையும் குறிக்கும் ஏஞ்சல். அது எப்படி என்று இப்போது பார்ப்போம். முருகனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டதால் ஆதி இலங்கைக்காரர்களே உலகின் முதல் விவசாயிகள். விவசாய தெய்வமான பச்சையம்மா அவர்களின் தெய்வமானது. முருகனால் உருவாக்கப்பட்ட ஏழு தத்துவார்த்த நாயகிகளுள் பச்சையம்மாளும் ஒன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிற்காலத்தில் இலங்கையர்கள் ஆற்றின் கழிமுகத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்த போது இயல்பாகவே மீன்பிடி தொழிலிலும் ஈடுபட்டனர். எனவே அவர்கள் தங்களது விவசாய தெய்வமான பச்சையம்மாளை மீனாட்சி என்று அழைத்து மீன்பிடி தொழிலுக்குமான தெய்வமாக்கி கொண்டனர். எனவே மீனாட்சி என்பது விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் ஒரு சேர குறித்த தெய்வமானது. பச்சையம்மாள் விவசாயத்தை குறிக்க பச்சை தோல் கொண்டும் பச்சை ஆடை உடுத்தியும் பச்சை கிளியுடனும் காட்சியளிக்கும் தெய்வமாகும். அவளது பெயர் மட்டும் மீனாட்சி என்று டெல்டா விவசாயிகளின் மீன்பிடி தொழிலையும் குறிக்கும்படி மாற்றப்பட்டது. இந்த மீனாட்சி தான் ஆதி மத்திய கிழக்கு நாட்டு மக்களால் மச்சையல் என்று அழைக்கப்பட்டு பிறகு மைக்கேல் என்று மருவியது. இப்போது உங்களுக்கு அல் கிதிர் ஏன் பச்சை ஆடை உடுத்தியிருக்கிறார் என்றும் ஏன் மீனின் மீது நிற்கிறார் என்றும் புரிந்திருக்கும். இந்த அல் கிதிராகிய முருகனே மைக்கேல் என்றும் மீனாட்சி என்றும் அழைக்கப்பட்ட பச்சையம்மாளை படைத்தவர். இவ்வாறாக மீனையும் விவசாயத்தையும் குறித்த மைக்கேல் என்ற அப்ரஹாமிக் மதங்களின் ஏஞ்சல் பசி போக்கும் ஏஞ்சலாக கருதப்பட்டாள். காப்ரியல், கடவுளரின் கட்டளைகளை வெளிப்படுத்தும் ஏஞ்சல். இந்த கருத்தியலும் பெயரும் உண்டான விதத்தை இப்போது பார்ப்போம். முருகன் ஏழு தத்துவார்த்த பெண் தெய்வங்களை உருவாக்கினார் என்று சொன்னோம். இந்த ஏழு தெய்வங்கள் மனித வாழ்க்கையின் ஏழு பருவங்களை குறித்தவை. நேரமின்மையை கருத்தில் கொண்டு சிலவற்றை மட்டும் விவரிக்கிறேன். முதல் பருவம் 12 வயது வரையான பேதை பருவம். இந்த பருவத்தின் தெய்வம் போர்க்கடவுளான காளி. இவள் கருத்த நிறத்தவள். போருக்கான காரணம் அறியாமை என்பதை இது குறிக்கிறது. மூன்றாவது பருவம் 24 வயதிலிருந்து 36 வயது வரையிலான பயிர் செய்யும் பருவம். இதன் தெய்வம் பச்சையம்மாள். இவள் நிறம் பச்சை.
60 வயதிலிருந்து 72 வயது வரையான 6வது பருவம் ஞான பருவம். இதன் தெய்வம் கலைக்கும் ஞானத்திற்குமான சரஸ்வதி. இவளின் நிறம் வெண்மை. 72 வயதிலிருந்து சாகும் வரையிலோ அல்லது நிர்வாண நிலையை அடையும் வரையிலோ உள்ள 7வது பருவம் ஒரு மனிதன் இறைவனோடு கலக்கும் பருவம். இந்த பருவத்தின் தெய்வம் காவிரி எல் எனப்படும் நீர்வண்ண தெய்வம். தண்ணீர் ஊடுருவி பார்க்கக்கூடிய நீர்வண்ணத்தை குறிப்பதால் நிர்வாண நிலையை குறிக்கும் இந்த நிலையின் தெய்வம் அன்றைய தமிழகத்தின் மிகப்பெரிய ஆறான காவிரி தெய்வமாக கொள்ளப்பட்டது. காவிரி பிளஸ் எல், காவிரி எல், காபிரி எல், கேப்ரியல். இவ்வாறாக இறையோடு இரண்டர கலந்துவிட்ட ஞானிகளை இந்த கேப்ரியல் என்ற ஏஞ்சல் குறிக்கிறது. எனவே அவர்களிடம் நாம் விண்ணப்பிக்கும் போது அவர்கள் கடவுளின் சிந்தையை நமக்கு அருளுகிறார்கள். ஈனாக் என்று அழைக்கப்படும் சிவனே மரணமில்லா பெருவாழ்வை முதன் முதலாக அடைந்த மனிதன். அதற்கு பிறகு அந்நிலை அடைந்த பலருள் முருகன் எனும் அல்கிதர் சிறப்பானவர். இந்த ஞானிகளின் ஆன்மாக்கள் இந்த அகிலாண்டத்தில் என்றென்றும் வாழ்கின்றன. அவற்றிடம் நாம் உள்ளபூர்வமாக விண்ணப்பிக்கும் போது நமக்கு அவை ஞானத்தை அருள்கின்றன. மரணமில்லா பெருவாழ்வை அடைந்த அத்தகைய பெருமக்களின் ஒட்டுமொத்த குறியீடுதான் கேப்ரியல். கேப்ரியல் தன்னிடம் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் அருளினாலும் அதன் பயனையும் ஞானத்தையும் முழுமையாக அடைவது விண்ணப்பிக்கும் மனிதனின் தயார் நிலையை பொறுத்ததே. முகம்மது அவர்கள் மதத்தின் பெயரால் அரேபிய மக்கள் சுரண்டப்படுவதை எண்ணி வருந்தினார். அரேபிய மண்ணில் பெண்களின் அவல நிலையைக் கண்டு கலக்கமுற்றார். பாலை நிலமான அரேபியாவில் அன்று நிலவிய கொடுமையான வறுமை அவரை வாட்டியது. இந்நிலைகளிலிருந்து நல்லதோர் மாற்றத்தை கொண்டு வந்து அனைத்து மக்களின் வாழ்க்கையையும் எளிதானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் மாற்ற எண்ணினார். அதற்கான வழி தேடி மெக்காவுக்கு அருகிலுள்ள அரஃபத் மலையிலுள்ள குகையில் கேப்ரியலிடம் விண்ணப்பித்து தவமிருந்தார். அவரது விண்ணப்பத்தை ஏற்ற கேப்ரியல் இஸ்லாம் மதத்தை இன்றுள்ளது போல மாற்றியமைக்க வழிகாட்டியது. இறை தூதர் முகம்மதுவிற்கு கேப்ரியல் பற்றியும் அல்கிதிர் பற்றியும் சொன்னவர்கள் ஆதி சுமேரியர்களின் வம்சாவளிகளான அவரது நண்பர்களே. ஆனால் பாவம், அந்த மத்திய கிழக்கு மக்களுக்கு கேப்ரியல் என்ற இறை தூதர் இருப்பதை உலகிற்கு அறிவித்தவரே அல்கிதிர் எனும் முருகன்தான் என்பதும், அது முருகன் சொன்ன 7வது நாயகியான காவிரியல் என்பதும் மறந்துவிட்டது. ஆசீவகம் என்ற வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தியவர் முருகன் என்பதால் உலகின் சிறந்த மதங்களில் ஒன்றான பாலைவனத்திற்கு உகந்த இஸ்லாமும் ஆசீவகத்தின் பல அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த ஆய்விலிருந்து பச்சை மனிதன் எனப்படும் அல்கிதர் தான் விவசாய தொழில்நுட்பத்தை கண்டறிந்ததாலேயே அவ்வாறு அழைக்கப்பட்டார் என்றும், அவரே ஆதி இலங்கையின் முருகன் என்றும், அவரே 7 நாயகிகளை உருவாக்கினார் என்றும், அவற்றில் ஒன்றே வெள்ளி கிரகத்தின் பச்சையம்மாவாகிய மீனாட்சி என்றும் அறிகிறோம். வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு கோளின் பெயரால் அழைக்கப்பட்டு அம்முறையில் வெள்ளிக்கிழமைக்கான கோளே வெள்ளி. ஆசீவக முறையில் ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு வண்ணம் உண்டு. அம்முறையில் வெள்ளிக்கோளுக்கான வண்ணம் பச்சை. என்றும் வாழும் இறை தூதரான விவசாயி அல் கதிர் பச்சை மனிதன் என்று அழைக்கப்படுகிறார். பச்சை நிறத்திற்குரிய கோள் வெள்ளி என்பதால் வெள்ளிக்கிழமை இஸ்லாத்தின் சிறப்பு தொழுகை நாளாகிவிட்டது. பச்சை நிறம் இஸ்லாத்தின் தேர்ந்த நிறமாகியது என்றும் வாழும் இறை தூதரான அல் கதிர் எனும் பச்சை மனிதனை வைத்துத்தான். ஆக இப்போதுதான் இஸ்லாத்தின் சிறப்பு தொழுகையினால் எப்படி வெள்ளி என்றானது என்பதையும், இஸ்லாத்தின் சிறப்பு வண்ணம் எப்படி பச்சை வண்ணமாகியது என்பதையும் புரிந்து கொள்கிறோம். தமிழகத்திலும் முருகனுக்கும் பச்சையம்மாளுக்கும் உகந்த நாள் வெள்ளிக்கிழமை என்பதை இங்கு நினைவூட்ட விரும்புகிறேன். முகம்மதுவிற்கு ஞானம் அருளிய கேப்ரியல் இருப்பதையே உலகிற்கு அறிவித்தவர் முருகன் எனும் அல் கதிர்தான். அவரே 7 நாயகிகளை உருவாக்கினார். அவற்றில் 7வது நாயகியாகிய காவிரியல்தான் கேப்ரியல். இலங்கையில் அல் கதிருக்கு ஹயாத் நபி என்று பெயர் உள்ளது. இதற்கு அவர்கள் வாழும் தூதுவர் என்று பொருள் கொள்கின்றனர். ஆனால் ஆயத்து நபி என்ற சொல்லே ஹயாத் நபி என்று அறிவிருக்க வேண்டும். நபி என்றால் தலைவன் என்று பொருள். ஆயர்களின் தலைவன் என்றே அதன் பொருள் இருந்திருக்க வேண்டும். முருகன் ஒரு ஆயர்குல தலைவன் என்று முந்தைய முருகன் விழியங்களிலேயே சொல்லியுள்ளோம்.
ஆயர்கள் மாடுகளை நம்பி வாழ்ந்ததால் ஆயம் என்ற சொல் வாழ்க்கை என்ற பொருள் பெற்றிருக்க வேண்டும். இப்படியாகத்தான் ஹயாத் என்ற சொல் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். முருகன் வாட்டர் ஆஃப் லைஃப் என்று பொருள்படும் மாவுல் ஹயாத் என்ற நீரோட்டத்தை கண்டதாக சொல்கின்றனர். அதை குடித்துத்தான் அவர் என்றும் வாழும் தூதுவரானாராம். இங்கே மாவுல் என்பதை நீர் என்று பொருள் கொள்கின்றனர். இந்த நீர் மாட்டுப்பாலையே குறித்திருக்க வேண்டும். மாவுல் ஹயாத் என்பதற்கு மாடுள்ள ஆயம் என்று பொருள் கொள்வதே சரியானது. இவற்றிலிருந்து முருகன் மாடு மேய்த்தவர் என்பது நிரூபணமாகிறது. கதிர்காமா அல் கிதருக்கு ஹசரத் கிஸ்ர் என்ற பெயரும் உண்டு. இங்கே ஹசாரத் என்பது ஆசாரத்து என்ற சொல்லின் மருவிய வடிவம். ஆசாரி, ஆசாரத்து என்ற சொற்கள் ஆசிவகத்தின் கொடை. எனவே ஹசரத் கிஸ்ர் என்ற பெயர் முருகன் ஆசிவகத்தை தோற்றுவித்தவர் என்பதை நிறுவும் சான்று. இஸ்லாமை தோண்டுவதன் மூலம் ஆசிவகத்தை பற்றி நிறையவே அறியலாம். உண்மையில் தமிழகத்தில் களப்பிரர்களால் ஆசிவகம் அழிக்கப்பட்ட காலத்தில்தான் இஸ்லாம் உருவெடுக்கிறது. இஸ்லாம் உருவானதே ஆசிவகத்தின் சில கூறுகளையாவது காக்கத்தானோ என்ற ஐயம் எனக்கு பல காலமாகவே இருந்து வந்துள்ளது. நான் ஏற்கனவே இஸ்லாத்தின் அல்லா என்பது சிவனே என்று நிறுவியுள்ளேன். இப்போது இஸ்லாத்தை வழிநடத்தும் ஆன்மா என்பது அல் கதிர் எனும் முருகன் என்றும், அவரே நவீன இஸ்லாத்தின் பாலைவனத்திற்கு உகந்த கோட்பாடுகளை கேப்ரியல் எனும் ஏஞ்சல் மூலமாக முகமது அவர்களுக்கு அருளினார் என்றும் ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவியுள்ளோம்.